ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் எந்த படத்துலயும் பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் தான் மொத்த கதையே. படம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான கதைக்களமா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தா நம்மளும் இப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு மனசுல ஒரு தெளிவையும் கொடுத்த படம் தான் ஹிடன். இது ஒரு சயின்டிபிக் ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃபேமிலி 300 நாட்களுக்கு மேல பாம்ப் ஷெல்டருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, வெளியில என்ன ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்து இவங்களை நெருங்கும் போது இவங்க அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கும் மிருட்டுக்குள்ள ஒரு குழந்தை மட்டும் தனியா பேசிக்கிட்டே உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல அந்த குழந்தையோட அம்மா அவகிட்ட வந்து ஆறுதல் சொல்ல, அப்பதான் அந்த குழந்தையவே காட்டுறாங்க, அவ கட்டில் கடியில உட்காந்துட்டு இருக்கா, அந்த பிரீத்தர்ஸ் வந்துருவாங்க, அந்த பிரீத்தர்ஸ்னால நமக்கு ஆபத்து வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்க, அந்த அம்மா எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவ கேக்கல. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வராரு, அவரு ஆறுதல் சொல்ல அவ காமாயிடுறா. அவங்க இந்த பாம்ப் ஷெல்டருக்குள்ள ஹைட் ஆகி இன்னையோட 301 நாள் ஆயிடுச்சுங்க. அதை நோட் பண்ண அந்த பொண்ணு பசிக்குதுன்னு அம்மா கிட்ட சாப்பாடு கேட்க, அவங்க நிறைய டின் ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டின் ஃபுட் எடுத்து இந்த குழந்தை பிரிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கே ஷாக்கா இருக்கு. அம்மா சாப்பாட்ட காணும் அப்படின்னு கத்த அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா பயந்து போயிட்டு இருக்கிற மொத்த டின் ஃபுட்டை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 12 டின் ஃபுட்டா ஏழையார் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருக்காரு. ஆல்ரெடி இவங்க இந்த ஷெல்டருக்குள்ள இருக்கிறதுனால வெளியிலே உங்களுக்கு போக்குவரத்து கிடையாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குடிக்கிறதுக்காக பழைய பைப் இருக்குங்க, அதுல கருப்பு கலர்ல தண்ணி வருது, அதுவே போதுன்ற மாதிரி அந்த தண்ணியை அடிச்சுதான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவாவது இவங்க வெளியில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணாடி மாதிரி செட் பண்ணி ஒரு மிஷின் மாதிரி கையில வச்சிருக்காங்க. அது மூலியமா வெளியில என்ன போகுது என்ன வருது அப்படிங்கிற மாதிரியும் பாத்துட்டு இதே டஞ்சனுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு எலி வந்து பொறுமையா அந்த டின் ஃபுட் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா படு ஸ்லோவா போவாரு, இருந்தாலும் அந்த எலிக்கு நல்லாவே காது கேட்டுரும். டக்குன்னு அங்கே இருந்து குதிச்சு டேபிள் மேல தவி அது ஓட ஓட குறும் கத்தியால ஒவ்வொரு இடமா குத்திக்கிட்டே போவாரு. ஒரு இடத்துல கத்தி நல்லா பிக்ஸ் ஆயிடும். எலி ஜஸ்ட் எஸ்கேப் ஆறதுக்குள்ள அந்த பொண்ணோட அம்மா அந்த எலியை அடிச்சு அங்கேயே கொண்டுடுறாங்க. என்னடா ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு இவங்க மூணு பேரும் பொறுமையா நிமிந்து பாக்க, இந்த எலி ஓடி வந்த ஸ்பீட்ல டேபிள் மேல இருந்த லாந்தர் லைட்டை தள்ளி விட்டுரும். அந்த லாந்தர் லைட் கீழே விழுந்து எரிய ஆரம்பிச்சிருக்கும், ஆல்மோஸ்ட் பாதி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த சமயத்துல ஹீரோ போய் அந்த லாந்தர் லைட்டை எடுக்க அவர் கை சுட்டுருது. இமீடியட்டா அந்த விளக்கு டக்குன்னு வெடிச்சிருது, அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு பரவிடுதுங்க. ஹீரோ அந்த ஓட்ட பைப்ல தண்ணி வருமானம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் கிரீன் துணியை பிச்சு அந்த நெருப்பை அணைக்க பாக்குறான். அது இன்னும் வேகமா கொழுந்து விட்டு எரியுது. ஒரு வழியா ஹீரோ தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல ஊத்த எப்படியோ போராடி அந்த தீயே அணைச்சிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த குழந்தை திரும்ப அழுதுகிட்டே கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்குச்சு. எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கா, தான் நெருப்பெல்லாம் அணைச்சாச்சு இல்ல, மீதி இருக்க சாப்பாடு எல்லாம் நம்ம காப்பாத்தியாச்சு, எதுக்காக அழணும் அப்படின்னு கேக்க, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு, நீங்க எலிசத்து போச்சு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு பொறுமையா நிமிந்து பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தை எங்க பாக்குறாளோ அதே இடத்த பாக்குறாங்க. அப்பதான் ஒண்ணு தெரியுது, இவங்க இருக்க இடத்துல நெருப்பு புடிச்சிச்சு இல்லையா, நெருப்பு அணைச்சிருந்தாலும் அதனால ஏற்பட்ட புகை இருக்கு இல்லைங்களா, அது இந்த பாம்ப் ஷெல்டர் விட்டு கண்டிப்பா மேலதானே போகும். அப்படி போகும்போது இங்க இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதை நினைச்சு மூணு பேரும் பயப்பட, ஆமா நீ நினைச்சது கரெக்ட், இங்க இருக்கிற புகைய வெளியில இருக்கிற பிரீத்தர்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, நம்ம இதுக்காக ஒரு வேலை பண்ணியே ஆகணும், இதுக்காக மேல போகணும், மேல கொஞ்சம் தீய மூட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே வந்து இருந்தாதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும், இல்லனா எங்க இருந்து போக வந்துச்சுன்னு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு, இங்க பாருமா எக்காரணத்தை கொண்டு நீ வெளியில வரக்கூடாது, எந்த சத்தம் கேட்டாலும் வெளியில வரக்கூடாது, அம்மாவும் அப்பாவும் கதவை தரமா அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது, எங்க ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, யாருமே எக்காரணத்தை கொண்டும் மேல இருக்க கேட்டை ஓபன் பண்ணிட்டு வெளியில போக கூடாதுன்னு, ஆனா நீங்களே பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, இப்போதைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த ரூல்ஸ் கிடையாது, உனக்கு மட்டும் அந்த ரூல்ஸ் இன்னும் இருக்கு, பிளீஸ் ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு அவகிட்ட ப்ராமிஸும் வாங்கிட்டு மேல போறா. மேல அவங்க அம்மாவும் அப்பாவும் நெருப்பு மூட்டுறதுக்கான ஆயத்தங்களை பண்ணிட்டு இருக்க, கீழே இந்த குழந்தை சும்மா இல்லாம இந்த கண்ணாடி வச்சு மேல எப்படி இருக்குன்னு பாப்போம் இல்லையா, அந்த டூல் எடுத்து மேல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா ஏதோ வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு ஒரு கேப் வழியா அவங்க அம்மா அப்பா கிட்ட வர அதை இவ பாத்துடுறா. பட் நமக்கு என்னன்னு தெளிவா காட்டல, இதுவரைக்கும் நமக்கு இவங்களுக்கு எதனால ஆபத்துன்னு சொல்லல. டக்குன்னு அதை பார்த்த குழந்தை கீழ இருந்து கத்தி கத்தி அவங்களுக்கு வார்ன் பண்றா. அவங்களுக்கு அது கேட்காததுனால சரி இதுக்கு மேல நம்ம அம்மா அப்பாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு கடகடன்னு படிமேல ஏறி அந்த திறக்க முடியாத இரும்பு கேட்ட தள்ளி திறந்து அம்மா அம்மான்னு வீர் வீர்னு கத்திடுது. அந்த சமயத்துல அவங்க அம்மா ஓடி வந்து அவளோட வாய மூடி, உன்னதான் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, இங்க வந்து வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு இருக்க, நீ காட்டி கொடுத்துருவோ போல இருக்கு அப்படின்னு அவளை திட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துல இவங்களை நோக்கி படையெடுத்து ஏதோ ஒண்ணு ஓடி வர மாதிரி ஒரு பெரிய சவுண்ட் கேட்க, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவங்களை கிராஸ் பண்ணிட்டு நிறைய மான்கள் ஓடிட்டு இருக்கோம். மான்கள் தான் ஓடுது, இதுக்காகவா நம்ம பயந்தோம் அப்படின்ட்டு மூணு பேருக்கு சிரிப்பு வந்த
வந்துருது. அப்பதான் அவங்க அம்மா ஒன்னு யோசிக்கிறா, இப்ப இத்தனை மான்கள் ஒரே திசையை நோக்கி ஓடுதுன்னா ஏதோ ஒண்ணு அதை துரத்திட்டு வருதுன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க கூடாது, டக்குன்னு எல்லாரும் ஷெல்டருக்குள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்ல கடன மூணு பேர் இறங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க நம்ம ஹீரோ இறங்குறதுக்குள்ள. அது கிட்டக்க நெருங்கிட்ட மாதிரி இருக்கு, இரவும் என்ன ஏதுன்னு பாக்குற மாதிரி இருக்கு. பட் என்னன்னு நமக்கு காட்டவே இல்லைங்க. வெளியில இருக்கிறது ஏலியனா இல்ல ஜாம்பியா இல்ல வேற ஏதாவது கொடிய விலங்கா அப்படின்னு பாக்குற நமக்கு மண்டையை போட்டு பிச்சுக்க வைக்கும். இவரு உள்ள க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற செயின் எல்லாம் போட்டு லாக் பண்றாரு. அந்த சமயத்துல ஹீரோவின், என்ன ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் எதையும் பாக்கல, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு வார்ன் பண்றான். கொஞ்ச நேரத்துல வெளியில ஏதோ சத்தம் கேட்க ஹீரோ அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கான். என்னப்பா அப்படின்னு குழந்தை கேட்க, ஃபுட் ஸ்டெப் கேக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாம் கீழே இறங்கி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்னோட கால் சத்தம் தான் மேல கேக்குது. இவங்க எல்லாமே குரூப்பால வாழும், ஒண்ணு மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பேசிக்க, அதை கேட்டோன்னு குழந்தைக்கு பயம் வந்துருது. பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறான். போகும் போல அவங்க அப்பா ஆறுதல் சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாரு. இவங்க நிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா மேல ஏதோ ஒண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கா நடந்து போற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. இவங்க அப்படியே இந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஸ்ட்ரைட்டா அது போய் நிக்கிற இடம், இவங்க கீழே இருக்காங்க இல்லையா, இந்த பாம்ப் ஷெல்டருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் சைஸ்ல கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு மேல அது ஸ்ட்ரைட்டா நின்னு உள்ளேயே கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு அந்த கேட்டை புடிச்சு வேகமா ஆட்ட உள்ள இருக்க இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த சமயத்துல மூணு பேரும் மூச்சு புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஆனா இந்த குழந்தை கையில ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு ஒரு கீ இருக்கும். இந்த கீல ஒரு கயிறு கட்டி இருக்கும், அது போய் ஒரு இரும்புல மாட்டி. இருந்தாலும் சத்தம் வெளியில நல்லாவே கேட்டுருச்சு. வெளியில இருக்கிற ஏதோ ஒண்ணு இவங்க இருக்கிற அந்த கேட்டை போட்டு வேகமா ஆட்ட ஆட்டின ஆட்ட இவங்க பயந்துடுறாங்க. அதுல இருக்க செயின் எல்லாம் விடுபடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள இருந்து பெரிய ராடா உடச்சு எடுத்துட்டு வர சொல்றா. ஹீரோவும் போய் நிறைய ராடெல்லாம் உடச்சு எடுத்துட்டு வரான். ஏன்னா வெளியில ஏதோ ஒண்ணு கேட்ட உடைக்குது இல்லைங்களா, அது உள்ள வந்துருச்சுன்னா அதை தாக்குறதுக்கு இவங்க கையில எந்த ஆயுதமும் கிடையாது. அதே மாதிரி வெளியில இருக்கிற ஏதோ ஒண்ணு கேட்டையும் உடச்சிருது. டக்குன்னு ஹீரோயின் ஏறி அந்த கம்பியை வச்சு அது போர்ஸ் அந்த கம்பியை வச்சு குத்த அது அந்த இடத்த விட்டு ஓடிடுது. இவங்க மூணு பேரும் கீழே உட்காந்து இப்ப போனது கண்டிப்பா ஒரு படையை கூட்டிட்டு வரப்போகுது, ஏன்னா அது அடிபட்டுதான் போயிருக்கு. நம்ம கையில அது செத்து போயிருந்துச்சுன்னா பிரச்சனை எதுவும் இல்ல, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை, அது போகலமா அங்கதான் நின்னுட்டு இருக்கு, எதுக்காகமா நின்னுட்டு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை கேக்க, இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல உள் ரூம்ல ஏதோ ஒண்ணு கீழே விழுற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு பொறுமையா போய் பார்த்தா இவங்க வச்சிருக்க கேன்ஸ்ல அதாவது ஃபுட் கேன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஒண்ணு கீழே விழுந்து உருண்டு ஓடி வருது. அங்க இருக்க ஷெல்ஃப் எல்லாம் ஆடுது. என்னாச்சு அப்படின்னு அந்த குழந்தை கேக்க, அது மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோ அந்த ஸ்டாண்ட பாக்குறான். தட தட தடதான ஆடிட்டு இருக்குங்க, நமக்கே அப்படியே நெஞ்சே நிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த கேட்டோட வாசல் பயங்கரமா உடைக்கப்படுது. மூணு பேரும் என்னன்ட்டு அண்ணாந்து பாத்துட்டு இருக்காங்க. குழந்தைய மட்டும் நீ ஓடிடுமா, ஏதோ ஒண்ணு உள்ள நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் மூடல. திடீர்னு அந்த கேட்டு உடஞ்சு கீழே விழுகுது. எல்லாமே உள்ள வரப்போது, நம்ம எப்படி எஸ்கேப் ஆறுது அப்படின்னு கேட்டோன்னு அந்த குழந்தை, எப்பவுமே ஒரு கண்ணாடியை வச்சு வெளியில பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் ஒன்னு ஸ்டெப்ஸே இல்லாம இருக்கும். இருக்கிற டேபிள் எல்லாம் போட்டு மேல ஏறி ஃபர்ஸ்ட் குழந்தையும் ஹீரோயினும் வெளியில போயிடுறாங்க. பட் ஹீரோவை தூக்கி விடுறதுக்கோ அவர் கிளைம் பண்ணி வர்றதுக்கோ ஹைட் பத்தாம இருக்கும். ட்ரை பண்ணுவாரு, மேல இருக்கவங்களும் அவரை கைய பிடிச்சி இழுப்பாங்க வெளியில. அதே சமயத்துல அவரோட முக்காவாசி உடம்பு வெளியில வந்துருங்க, பட் கால் மட்டும் உள்ள இருக்கும். அது ஏதோ ஒண்ணு வந்து புடிச்சு அவரை உள்ள இழுக்குது. என்னால இனிமே தப்பிக்க முடியாது, நீங்க எங்கேயாவது ஓடி போயிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே பரட்டுன்னு உள்ள புடிச்சு இழுத்துறது அவரை. இவங்க ரெண்டு பேரும் கீழே என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு அவரை சரம் மாதிரியா தாக்குது, என்னன்னு இப்ப கூட நமக்கு கிளியரா தெரியல. இவங்க ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுல அந்த குழந்தைய ஆறுதலே படுத்த முடியல. அப்பா வேணும், அவர் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அவர் வந்துருவாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அவருக்கு ஒண்ணுமே ஆகாது பாரு அப்படின்னு அவ குழந்தைய கூட்டிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். அதே சமயத்துல இவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஹெலிகாப்டரும் வருது, அதை நோக்கி இவங்க ஓடுறாங்க. பட் அதுக்குள்ள இதுங்க எல்லாம் மேல ஓடி வந்து ஒரு பெரிய வலைய போட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருதுங்க. அப்பதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட காட்டுறாங்க, வந்திருக்கவங்க வேற யாரும் கிடையாது, அவங்களும் ஹியூமன்ஸ் தான். பட் அவங்க வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்க மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பிரீத் பண்ணும் போது சவுண்ட் கேக்குறதுனால அவங்கள பிரீத்தர்ஸ் அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. வழக்குள்ள இருக்க அம்மாவும் பொண்ணும் அவங்களையே பாத்துட்டு இருக்க, அவங்க எல்லாரும் கிட்டக்கு நெருங்கி கன் பாயிண்ட்ல அவங்கள நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருத்த மட்டும் கண்ணுக்கு பதிலா ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோயினுக்கு
படத்துக்கு போட வரான். அப்பதான் ஹீரோயினோட சுயரூபத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு சாம்பிங்க. ஹீரோயின் எவ்வளவோ கத்த, பட் அந்த இன்ஜெக்ஷன் அவளுக்குள்ள செலுத்தப்படுது. முழுமையா செலுத்துறதுக்குள்ள செலுத்திட்டு இருக்கவனோட கழுத்துல இருந்து பயங்கரமா குபு குபுன்னு ரத்தம் வருது. என்ன ஏதுன்னு பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே வந்து நிக்கிறான். எந்த அளவுக்கு போட்டு வெட்டியிருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, இன்னும் அவன் உயிரோட வந்து நிக்கிறானா? அவனும் ஒரு சாம்பி தான். அவங்க அப்பாவை எல்லாரும் தாக்குறத பாத்துட்டு குழந்தைக்கு வெறி வரும் பாருங்க, அப்பதான் அந்த குழந்தையும் சாம்பியா மாறுது. ஆக மொத்தத்துல இவங்க மூணு பேரும் சாம்பிஸ். இவங்க மனிதர்களுக்கு பயந்துகிட்டு அந்த பங்குக்குள்ளே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, இவங்க நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்திருக்கும். அந்த சமயத்துல எல்லாருமே அவசர அவசரமா இந்த நாட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல போன காரெல்லாம் சிலது திரும்பி நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா போலீஸ் எல்லார்கிட்டயும் வெளியில தப்பிச்சு போய் பிரயோஜனம் கிடையாது, எல்லாரும் நாட்டுக்குள்ள போங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க, அந்த சமயத்துல இவங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு மேல ஏன் நிலநடுக்க மாதிரி ஏற்படுது. என்ன ஏதுன்னு பார்த்தா இன்னொரு நாட்டோட ஆர்மி ஜெட் பிளைட் மூலமா இந்த நாட்டுக்கே பாம்பு போடுதுங்க. அதுவும் சாதாரண பாம்பு கிடையாது, எல்லாமே நியூக்ளியர் பாம்ப்ஸ்னால இங்க இருக்க மக்கள் எல்லாருமே இறந்து போயிருவாங்க. அது மட்டும் இல்ல, தப்பி பொழைச்சாலும் ஜாம்பியா மாறிடுவாங்க. அந்த பாம்பு ஃபுல்லா அந்த நாட்டையே அழிக்குது. அதுக்கப்புறம் இவங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கிட்ட வந்து இந்த கார் எல்லாம் போகாம நிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பாம்பு போட ட்ரை பண்ண அதுக்குள்ள இந்த ஃபேமிலி மட்டும் தப்பிச்சு ஒரு ஸ்கூல் கிட்ட போயிடுறாங்க. அந்த ஸ்கூல் கிட்ட பாம்பு ஷெல்டர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடியில போய் சேஃப்டியா இருக்காங்க. அதுக்கு அடியில போனதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றாங்க, ஹீரோயினோட கையிலயும் ஹீரோட கையிலயும் ஈவன் அந்த குழந்தைக்கும் பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டதுனால அந்த நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட் இவங்களையும் தாக்கியிருக்கும். அதனால இவங்களும் ஜாம்பியா மாறிட்டாங்க. எனிஹவ் இவங்க ஜாம்பியா மாறினாலும் இவங்க ஏன் வெளியில போகலன்னா, இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாட்டு ராணுவம் இவங்கள உயிரோட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் இத்தனை நாளா இந்த பங்கருக்குள்ளே அடைஞ்சு கிடந்திருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோ பலமா பல முறை கண்ணை வச்சு சுட்டுறாங்க. அதுல ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணையும் காணும், ஹீரோயினையும் காணும். அந்த வலையே பிச்சுக்கிட்டு வெளியில போயிருப்பாங்க. ஹீரோவை எதிர்நாட்டு மிலிட்டரி கும்பல் தாக்குறத பார்த்து இந்த அம்மாவும் பொண்ணும் வர மாதிரியா எல்லாரையும் கொண்டு குவிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லங்க. சரின்னு அடிபட்டு கிடக்குற ஹீரோ போய் பார்த்தா இனிமே என்னால பழக்க முடியாது, நம்ம சாம்பிகளா மாறிட்டாலும் சாம்பியோட வாழ்க்கைய வாழல, ஹியூமன் மாதிரிதான் வாழ்ந்திருக்கும். இதை புரிஞ்சுக்காத ராணுவம் நம்மள தேடி தேடி கொள்வாங்க, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் தப்பிச்சு வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உயிரை விட்டுறாரு. அதே சமயத்துல அடிபட்ட ஒரு மிலிட்டரி மேன் ஜாம்பியா மாறுறது அப்படியே காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பாங்க, ஒரு டன்னல் மாதிரி வருது. அந்த இடத்துக்கிட்ட ஒரு குட்டி பையன் வரா, இவன் வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணு கூட சின்ன வயசுல விளையாண்ட இவங்களோட பக்கத்து வீட்டுக்கார பையன். அவன் ஜோயி, நான் உன்னை பாத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வா போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் அதே மாதிரி வேற ஒரு பாம்பு ஷெல்டர் கடையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் அவன் விசில் அடிக்க அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள எக்கச்சக்கமா நிறைய பேர் ஒளிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போய் ஐக்கியமாயிடுறாங்க. இந்த படம் ஒரு சிம்பிளான ஸ்கிரீன் பிளே கொண்டது, இருந்தாலும் ஏன் உங்களுக்காக போட்டுனா, இது மாதிரியான காலகட்டங்கள் ஃபியூச்சர்ல நமக்கு கூட வரலாம். இது வரைக்கும் ஜாம்பிக்கு மனிதர்கள் ஒளிஞ்சிருந்து பாத்துருப்போம், ஆனா மனிதர்கள் கிட்ட இருந்து ஜாம்பிஸ் எல்லாம் இப்பதான் ஒளிஞ்சு வாழ்றத இந்த படத்துல பாத்திருக்கேன். எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான கதை? This is தமிழ் லோக்கல் கேண்டி, I am மீனு. Thank you for your